கரெக்டா இந்த பொருளை வாங்கி கொடுத்த பீர் பிரைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் அந்த செஸ்ட்டுக்கு ப்ரொவிஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. வேணாலும் ஆர்மர் வாங்கி வைக்க முடியாது. இதில் உங்களுக்கு அந்த லெவல் ஒன்லேயே சேஃப்டக் ஆர்மரே வந்துடும். இதில் இதுதான் பெஸ்ட்டு. அது வெறும் லெவல் டூ ப்ரோ. நீங்கள் இது ஒரு 10 நிமிஷம் அந்த ஆர்மர் இப்படியே பிடிச்சி வைங்களே அப்படியே விரிசல் விட்டோம். ஆனால் இதில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. வசந்த் ப்ரோ வச்சிருக்காரு, அவரே யூஸ் பண்ணுறது இல்லையா நமக்கு தரன்ட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஃபிட்டு வந்துடும் ப்ரோ, டைட் ஃபிட்டு வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி வரும். மிஸ் எந்த பிராண்டு போனாலுமே நம்மக்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் த்ராட்டலர் ஸ்பிட் ஷாப்புக்கு தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்என் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் க்ரீனில் தான் இருக்கும். அது அந்த வண்டி தான் சூட்டபிள் ஆகும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு எனக்கு யூஜியில் படித்தப்போ ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 390 எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நான் கேட்டேன், சும்மா தான் எதிர்பார்க்க மாதிரி கேட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மச்சா ஆரஞ்சு பிளாக்னு இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுறேன். பிளாக் கலர் எடுக்கலாமா ஆரஞ்சு கலர் எடுக்கலாமான்னு ஓட் பண்ணேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் எடுக்கிறதுக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் ஜாக்கெட் எடுக்க வந்திருக்கேன். இங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தெரியும், காஸ்ட்லி. வண்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப வசதியாக பிறந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன ரைடிங் கீஸ் இருக்குது, என்னென்ன எடுக்க போகிறாங்க அப்படியே காட்டணும். ஏகமாக ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போ வேறு ஏதாச்சும் எனக்கு பெட்டராக தெரிஞ்சால் அதை கூட எடுக்கலாம். மேபி நான் வேற நேரம் வாங்க, நான் உங்களை போய் அப்படியே உள்ளே போய் மீட் பண்ணுவேன். ப்ரோ ஆ ப்ரோ, இவன் யார் என்று தெரிகிறதா? இவன் அது வித்தியாசமாக இருக்குது பாரு, அது நல்லா இருக்கு. அது வந்து ரெட்டிஸை வருது, இது வண்டிக்கு மேட்சாக அப்படியே வரும். அந்த அரஞ்செல்லாம் இருக்கு. ப்ரோ இதில் ரெண்டு எது ப்ரோ செலக்ட் பண்ணியிருக்கு? அது ப்ரோ ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லை. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? இது 5,000 ப்ரோ. இது 5,291 ப்ரோ. எனக்கு வந்து 390 ஆரஞ்சு கலரில் எந்த இயற்கமாக பிளாக் கலரு க்ரீன் கலர் வித்து ரெடி ஜாக்கெட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 390 ஆரஞ்சு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி இதை காட்டுங்க ப்ரோ. ஸ்டார்டிங் ஆக்சாரில் இருக்குது ப்ரோ. இது ஆக்சாரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த எல்போ ஷோல்டர் ஸ்பெயின் 3 லெவல் 2 சேஃப்டக் ஆர்மர் வந்துடும். ஓகே. உங்களுக்கு அந்த செஸ்ட்டுக்கு ப்ரொவிஷன் இருக்காது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணுனாலும் அந்த ஆர்மர் வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணி வைக்க முடியாது. உள்ள பேடிங்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கும். இதில் செஸ்ட்டுக்கு ப்ரொவிஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆர்மர்ஸ் ஏதாவது ஃபியூச்சரில் வேணுனா வைக்க முடியாது. தெர்மல் லைனரும் வராது, ரைன் லைனர் மட்டும் வரும். இது ப்ரைஸ் வந்து ஒரு 5,290. தெர்மல் லைனர் ஆனால் ரைடிங் இதெல்லாம் வந்து தெர்மல் லைனர் வராது, ரைன் லைனர் மட்டும் வரும். எக்ஸ்ட்ரா இப்போ உங்களுக்கு அந்த தெர்மல் லைனர் ரைன் லைனர் செஸ்ட் ஆர்மர் அதோட போகணுன்னா உங்களுக்கு ஒரு 8,490 இருக்கு. ஆனால் என்ன பிராண்டில் ப்ரோ? அது உங்களுக்கு ஆர்ஆர் கீருங்கிற பிராண்டில் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு இப்போ அந்த ரைனாக்ஸ் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனர்ஸ் எதுவுமே வராது. ஆர்மர் சைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரஞ்சு கலர்லன்னா உங்களுக்கு அதுலேயும் இருக்குது. இது மோட்டா டார்க்குங்கிற பிராண்டு. இதில் உங்களுக்கு அந்த செஸ்ட் ஆர்மர் வந்துடும், தெர்மல் லைனர் வராது. இதோட காஸ்ட்டு இது 5,999 ப்ரோ. இந்த செஸ்ட்டுக்கு வந்து அந்த இவிஎஃப் ஹோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேணா கூட நீங்கள் ஃப்யூச்சரில் ஆர்மர் வாங்கி வச்சுக்கலாம். போட்டு பாருங்க. இப்போ வயசு வண்டிக்கு மேட்சாக வர மாதிரி ஆரஞ்சு கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். இது சைஸ் வேறு தான். இந்த சைஸ் வேறு ப்ரோ. சும்மா போட்டு பாருங்க. இது எம் ப்ரோ, எம் அந்த இதோட கரெக்டாக இருக்கு. பட் இது எடுக்க மாட்டேன், ஏன்னா அழுக்கு. ஆரஞ்சு கலர்லேயே இன்னொரு மாடல் இருக்குது ப்ரோ, பிளாக் அண்ட் ஆரஞ்சில் ரைனாக்ஸுங்கிற ஒரு பிராண்ட். ரைனாக்ஸ் உங்களுக்கு அந்த ரைனாக்ஸ் டொர்னோடோ ப்ரோ 4ங்கிற மாடல் ப்ரோ. இது உங்கள் வண்டி கரெக்டாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள்,
இதில் உங்களுக்கு அந்த செஸ்ட் ஆர்மரோட வந்துடும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இதுக்கு அந்த கவர் கொடுப்பீங்களா ஹேங் பண்ணுறதுக்கு? ஆஹா, அந்த பிளாஸ்டிக் கவர் தான் ப்ரோ இதுக்கு வரும். இந்த ரைனாக்ஸ் இது வராது. இதுக்கு வராதா? ம், இதுக்கு வராது. பைக்கிங் பிரதர்ஸ் கூட எல்லாத்துக்கும் வரும் போல. அது கூட இதுதான் ப்ரோ, ஹேங்கர் வராது உங்களுக்கு. இது ஹேங்கர் வந்துட்டு ஜாக்கெட் வந்துட்டு கம்பெனிலேருந்து வரும்போது ஸ்மோர் கவர் கவரோட வர மாதிரி ஹேங்கிங் சின்னதாக வர மாதிரி. ஆஹா, அது வர்றது அது மாதிரி வராது. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று ஓட்டிங் பூல் மாதிரி வச்சுருந்தேன். நிறைய பேர் இது தான் சூஸ் பண்ணீங்க. ஒட்டிங்களா ப்ரோ? இருங்க. இந்த டபுள் சிப் இருந்தாவே உள்ள அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டேங்குது. இது கரெக்டாக இருக்கா? போவோ செட் ஆகும்ல அவன மாதிரி உடம்பு போட்டான். தர்மல் லைனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட் வந்துடும் ப்ரோ, டைட் ஃபிட் வரும். கரெக்டாக இருக்கு. அது மாதிரி கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இதுதான் டைட்டாக இருக்குது. இது இந்த இடத்துல போடுறதுக்கு டைட்டாக இருக்குது. இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. ம், வந்துடும் ப்ரோ. ப்ரோ இது ப்ரோ, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் வைஸில் மாறும். ப்ரைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் அந்த செஸ்ட்டுக்கு ப்ரொவிஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. வேணாலும் ஆர்மர் வாங்கி வைக்க முடியாது. இதில் உங்களுக்கு அந்த லெவல் ஒன்லேயே சேஃப்டக் ஆர்மரே வந்துடும். இதில் பேடிங்ஸ் போயிடுச்சுன்னா பேடிங் மட்டும் பேடிங்கில் ரிமூவ் கிடைக்கும் லெவல். இல்லை, செஸ்ட்டுக்கு வந்துட்டு லெவல் ஒன் தான் வரும். ஆ, லெவல் டூ. எல்போ, ஷோல்டர், ஸ்பைன் எல்லாமே லெவல் டூ ஆர்மர்ஸ் வந்துடும். எது செஸ்ட்டுக்கு? அப்புறம் செஸ்ட்டுக்கு லெவல் ஒன் தான் வரும். உங்களுக்கு வேறு ஜாக்கெட் போனாலும் லெவல் ஒன் தான் வரும். டிஎச்ஜிலேயே அது டிஹெச்ஜியில் மொத்தமாகவே வெறும் லெவல் டூ. லெவல் டூலே நீங்கள் டிஹெச்ஜியில் இருக்கிற ஆர்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஈஸியாக உங்களுக்கு அந்த ஆர்மர்ஸ்லாம் பிரேக் ஆயிரும். ஆனால் இவரோட ப்ரோ அது ஆமாம், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, இவரோட இருக்கிற ஆர்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சொன்னல என்னோட அதுலேயும் இதே மாதிரி பைக்கிங் சுற்றி இதே மாதிரி. அதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? எதுக்கு ப்ரோ அந்த டிஎஸ்சி ஆர்மர்ஸ் தான் ப்ரோ. அது வந்துட்டு லுக்கு நல்லாயிருக்கும். பேடிங்கில் குவாலிட்டி எது பெஸ்ட்டுங்கிறீங்க? இதுதான் பெஸ்ட்டு. அது வெறும் லெவல் டூ ப்ரோ. நீங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆர்மர் இப்படியே பிடிச்ச வைங்களே அப்படியே விரிசல் விட்டோம். ஆனால் இதில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா போயிட்டு லப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா அந்த இதில் கரெக்டாக ஸ்ட்ராங் ஆகி நின்றுக்கும். ஓ சூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கேன்னு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டு விட்ருங்க. பேக் சைட் புரியல. ஆமாம் ப்ரோ, ப்ரோ இது அப்படியே எப்படி வாஷ் பண்ணுங்கிற சொல்லிடுறீங்களா? நான் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த பிளாக் கலர் கூட அழுக்கான தண்ணியில் தொட்டால் தெரியறதில்ல. இந்த ஒயிட்டுக்கு இந்த ஆரஞ்சு கலர்லாம் அழுக்காச்சுன்னா மட்டும் ப்ரோ. இந்த ஆர்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ரோ. எல்போ, ஷோல்ட்ரு, ஸ்பைனு, செஸ்ட்டு இந்த ஆர்மர்ஸ்லன்ட்டு நல்லா மடக்கிய வழி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆர்மர் வந்துட்டு பிரேக் ஆகாது. அந்த பவுச்சிலேருந்து ஆர்மர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி பவுச் மாதிரி இருக்கும். ஓகே, எல்போ, ஷோல்டர், ஸ்பைன், செஸ்ட் இந்த ஆர்மர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஜாக்கெட்டை நார்மலாக பேபி ஷாம்பு இருக்குல்ல ப்ரோ, அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் ஒரு டூ டைம்ஸ் டிப் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துட்டு ஹோம் டெம்பரேச்சரில் காய வச்சுருங்க. காயறக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ரைடு போகிறீங்கன்னா இந்த வீக்கே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெகுலராக வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஸ்மெல்லு அந்த மாதிரி வந்தால் மட்டும் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். உன்னால் வாஷ் பண்ண முடியல டைம் இல்லாட்டி இதுக்குண்டே தனியாக ஒரு ஃபோம் கிளீனர் இருக்குது. ஓகே, இந்த ஆர்மர்ஸு, இந்த ஜாக்கெட்டு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரைடிங் அது இருக்குது. அது ஒரு 325 வரும் உங்களுக்கு. அது எத்தனை டைம் ப்ரோ? அது ஒரு ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைடிங் ஜாக்கெட்டு, பூட்டு, ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆர்மர்ஸ் எல்லாமே எல்லாமே க்ளவுஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு ஃபோம் மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு போயிடும், அழுக்கு போயிடும். ஓகே ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. உங்களால் வாஷ் பண்ண முடியாட்டி ஓ துவைக்க பேபி ஷாம்பு பச்சத்தில் இப்படி பண்ணி அந்த இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, உள்ளே வைக்கும் போது அதே மாதிரி தான் ப்ரோ. ஆர்மர் நீங்கள் நல்லா மடக்கியே உள்ளே வச்சுக்கலாம். அது ஆர்மர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரேக் ஆகாது. அவ்வளோதான்.
ஏன்னா அதோட கட்டிங் தான் இதில் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் உள்ளே போய் கரெக்டாக நின்றுக்கும். ஓகே ஓகே அவ்வளோ ஓகே ப்ரோ, இதே எடுத்துக்கலாம். ம் சரி, நான் இதையே சூஸ் பண்ணி இதையே எடுத்துட்டேன் ப்ரோ. இதோட காஸ்ட்டு 7950 ப்ரோ. இதோட ப்ரைஸ் நான் அப்படியே என்ன, ரைனாக்ஸ் வெப்சைட்டில் போனால் 9000 இருக்குது, இங்கே அது 8000. என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ? இல்லை ப்ரோ, அது வந்துட்டு இப்போ வந்து நியூ வேரியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இன்னும் நம்மக்கிட்ட வரல, நியூ வேரியண்ட் இப்போ விட்டுருப்பாங்க, ஆனால் வெப்சைட்டில் வரதெல்லாம் ப்ரைஸ் ஆமாம் கொஞ்சம் எச்சா வரும். இப்போ இதே வந்துட்டு இதே இதாக விடுவாங்க, இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த் விட்டாங்கன்னா வேறு பீஸ் வந்தால் அதே வரும். ஆமாம் ஓகே 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 ஓகே. இல்லை ப்ரோ வேறு ஏதாச்சும் சரி ஓகே ஓகே. ஆரஞ்சு கலரில் எதாவது இருக்கா? ரைடிங் பூட்டா ப்ரோ, ரைடிங் பூட் ஆரஞ்சு கலரில் இருக்காது, பிளாக் இருக்கு, நியான் வித் ஒயிட் இருக்குங்கிற ப்ராண்டு ப்ரோ. 4250 வரும் ஸ்டார்டிங். ஒரு 4250 இது மாதிரி வேணாம், ஒரு லுக்காக அட்ராக்ஷன் ப்ரோ. நீ வச்சிருக்கிறது இது, நீ வச்சிருக்கிறது ரெட்டும் இருக்கும், இதுவும் வரும் போட்டதே இல்லையா? வசந்த் ப்ரோ வச்சிருக்காரு, அவரே யூஸ் பண்றது இல்லையா, நமக்கு தரன்ட்டாரு, அதனால நம்ம இப்போதைக்கு நம்ம வாங்க தேவையில்லையா நினைக்கிறேன். ஆஃப் புட் வாங்கினோம்னா வந்து யூஸ் ஆகும், ஃபுல் புட்டு வாங்கினா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆஃப் புட்டே யூஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும், காலில் வலிக்கும். எங்கேயாச்சும் லாங் ரைட் பண்ணால் தான் போடுவோம். நான் ஃபுல் புட்லாம் சுத்தமாக ஃபுல் புட் எடுப்போம் சொன்னார், சொல்லி ஃபியூச்சர்லாம் எடுப்போம். ஆனால் ஃபியூச்சர் தேவைப்பட்ட லாங் ரைடுக்கு எடுத்துக்கலாம், இருக்கப்பட்ட இடம் எடுக்கலாம். ஆமாம் நம்மளே எடுத்து பண்ணிரோம். அதான் ஐஎஸ்ஐ எப்போ சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அப்போ வந்துடும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ல ஸ்டிச்சஸ் இஷ்யூ, இந்த வெல்க்ரோ அந்த மாதிரி ஜிப் ரன்னர்ஸ் ஏதாவது போயிடுச்சுன்னா கிளைம் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக தான் ப்ரோ நம்ம அந்த வாரண்டி கிளைம்ஸ் இது பண்ணுற மாதிரி வரும். இந்த பார் கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகே. அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஸ்கேன் இது பண்ணிடணும் ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா ஓகே, அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணிடணும், இங்கே வாங்க நாங்கள் ஒரு பில் காப்பி கொடுப்போம் ஷாப்பில் வாங்குறது, அந்த பில் காப்பி ஒரு ஃபோட்டோவும், எந்த இடத்துல உங்களுக்கு இஷ்யூ அது ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஒன்றும் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் அனுப்பி விட்ருவோம். இது ரைனாக்ஸில் மட்டும் இந்த மாதிரி, ரைனாக்ஸில் மட்டும் இந்த மாதிரி வரும் ப்ரோ. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி வரும். மிஸ் எந்த பிராண்டு போனாலுமே நம்மக்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மட்டும் இந்த இது மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் ப்ரோ ஏதாவது டேமேஜ் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? 6 மந்த் ப்ரோ. இல்லை இப்போ நான் டேமேஜ் ஆகி கொடுத்தனா எத்தனை நாள்? ஒரு அது என்ன இஷ்யூன் பார்க்கணும். இப்போ ஜிப் ரன்னர்ஸ் அந்த மாதிரினா ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகே ஓகே. ஏன்னா வந்துட்டு கம்பெனிக்கு இங்கேருந்து அங்கே போகிறங்காட்டி ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேறு பீஸ் இல்லாமல் நான் ஒன்லி அப்படி அவங்களால சர்வீஸ் பண்ண முடியாட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. தெர்மல் லைனர் மட்டும் தனியாக வாங்கினா எவ்வளோ ப்ரோ? 1200 இருக்குது ப்ரோ, 2000 இருக்குது. ஓகே ஓகே. அந்த பைக்கிங் பிரதர்ஸ் சில வரும்ல, ஒரு தெர்மல் லைனர் அந்த மாதிரி ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப லோ குவாலிட்டி ப்ரோ. ஓ, ரைனாக்ஸ்லேயே இருக்குது, ரைனாக்ஸ் ப்ராண்ட் தெர்மல் லைனர் கேட்டேன். 1200 ஸ்டார்டிங். இது ரைனாக்ஸ் ஓனால வருது. இது ஃபேண்ட் அட்டாச்சபிள் ஜிப் ப்ரோ. ஓ, தெரியும்ல ப்ரோ. ஆ, பார்த்துருக்கேன். இது ஹேண்ட் பேக் ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கா ப்ரோ? 599 பவுச் மாதிரி இருக்கும் ப்ரோ. இந்த சைஸ் அது டேங்க்ல வந்து மேக்னெட் கிடையாது, இல்ல அது ரோப் டைப் தான், கட்டிக்கலாம். பேட்டரியலாம் ஜாக்கெட் சுத்தி சொல்றோம், கேப் அதுக்கு பேக் எல்லாம் கழட்டி இருக்கு. போனியா கோப்ரோ பேட்டரி நானே இந்த கையில தான் வச்சிருக்கேன். அப்படியே வச்சுக்கலாம், தேவையில்லை. இதெல்லாம் தான் வச்சிட்டு இருக்கேன். டேங்க்ல மட்டும் அசிங்கமா இருக்கு ப்ரோ, நான் கீழ வர வச்சிருக்கேன். வரும்போது
இது ஒரு கீழே பிடிக்கும் அதை தூக்கி போடுவோம் இந்த தம்ஸ் எப்படி காட்டுவ நீ போ வாங்கியாச்சு 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 இந்த பொருளை வாங்கி கொடுத்த பீர்த்தி நூறாண்டு நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் 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 காய்ஸ் இனிமேல் இந்த ஜாக்கெட் போட்டு தான் டியூ 390 ஓட்டுறோம் க்ரீன் கலர் தொடமாட்டோம் இது பொங்க மேலே சத்தியம் போகலாம் ஏய் இப்போ வீட்டுக்கு போகிறேன்டா உனக்கு கேமராமேன் ஒரு 10,000 சம்பளம் கொடுத்து வைக்கலாம்னு பார்த்தா ப்ரோ பேக் எடுத்து வந்துடலாம்ல அதுக்குதான் அவனை கூட்டு வந்திருக்கோம்ல ஓ ஏய் காலேஜ் நாலுமே டைம் வச்சுடா 3:30 வச்சுடா வாடா காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரைனாக்ஸில் தான் இது வாங்கியிருக்கோம் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 9,000 காட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8,000 எடுத்திருக்கோம் அந்த நான் உள்ளே சொல்ல முடியாத சில பல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரைடிங் இயர்ஸ் நான் பைக்கிங் பிரதர் ரூட்ஸு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மல் லைனரு ரைனிங் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் இன்க்ளூடாக வருது பட் இது ரைனாக்ஸில் இந்த மாதிரி எந்த இதுக்குமே வராது ஏன்னு எனக்கு தெரில பட் கொடுத்துட்டு இன்னும் பெட்டராக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெர்மல் லைனரும் ரைனிங் ஜாக்கெட்டில் கூட என்கிட்ட இன்னும் இருக்குது தெர்மல் லைனர் மட்டும் ஒன்று புதுசாக வாங்கணும் அது கூட அப்புறமா பிட்டா வாங்கிக்கலாம் அது 1,200 சொன்னாங்க இப்போதைக்கு இது சூப்பராக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டிக்கும் லோலிட்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்ற கலராக இருக்குது மாசாக இருக்கும் அடுத்து நான் ரைடிங் பேண்ட்லாம் வாங்க மாட்டேன் பூட்டு அந்த மாதிரி மேபி வாங்கினா வாங்கலாம் அதோட வாங்கிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இல்லை இல்லை நான் எடுக்கலையில் அதில் ஓகே சார் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி ரைடிங் ஜாக்கெட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க இப்போ யாரும் அவ்வளோக்கு பார்க்க மாட்டீங்க ஃப்யூச்சர் நல்லாவே பார்க்குறப்ப சொல்லிவிட்டு போங்க ஓகே அப்புறம் இத்துடன் விடை பெறுவது டி சந்தோஷ்குமார் வசந்த் ராஸ்கர் சாண்டி யூஸ் சப்ஸ்கிரைப் எஸ்விஎஃப் போலாம் ப்ரோ